நியூசிலாந்து அணியுடனான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் ஹர்திக் பாண்டியா மற்றும் முகமது சமி ஆகியோர் நடத்திய வேட்டையால் இந்திய அணியானது 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றியையும் பெற்றது. இரு அணிகள் மோதிய இந்த போட்டியானது ராய்ப்பூரிலுள்ள சாஹித்வீர் நாராயணன் சிங் மைதானத்தில் நடைபெற்றது. இதில் டாஸை வென்ற இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா பந்து வீச்சை தேர்வு செய்தார். இதனையடுத்து களமிறங்கிய நியூசிலாந்து அணிக்கு தொடக்கமே அதிர்ச்சி காத்திருந்தது. முதல் முறையாக இந்த மைதானத்தில் சர்வதேச போட்டி நடைபெறுவதால் யாருக்கு அதன் தன்மை குறித்து சரிவர தெரியவில்லை. ஆனால் பிச்சில் ஏகபோகத்திற்கு ஸ்விங் இருந்தது. முகமது ஹமி வீசிய பந்தில் நியூசிலாந்து அணியின் ஓப்பனிங் வீரரான பின் ஆலன் அவர்கள் ஒரு ரன்னை கூட எடுக்காமல் அவுட் ஆனார். மற்றொரு ஓபனரான டவான் கான்வே அவர்கள் 7 ரன்களுக்கு வெளியேறினார். அதிரடியாக பவுண்டரி அடித்து அவரை டைவடித்து கேட்ச் பிடித்ததன் மூலம் வெளியேற்றினார். இதன் பின்னர் ஒரே இடத்தில் கூட அந்த அணியால் மீண்டு வர முடியவில்லை. நட்சத்திர வீரர்களான ஹென்றி நிக்கோலஸ் 2 ரன்களும், டேரில் மிச்சல் 1 ரன்களும், டாம் லாதம் 1 ரன்கள் என அடுத்தடுத்து விக்கெட்டை பறிகொடுத்தனர். இதனால் 15 ரன்களுக்கெல்லாம் அந்த அணியானது 5 விக்கெட்டுகளை இழந்துவிட்டது. கடந்த போட்டியில் அந்த அணியை காப்பாற்றிய மைக்கேல் பிராஸ்வெல் அவர்கள் 22 ரன்களுக்கு விக்கெட்டை பறிகொடுத்தார். இதனால் 34.3 ஓவர்களில் 108 ரன்களுக்கெல்லாம் நியூசிலாந்து அணி சுருண்டது. மிகவும் குறைவான இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணி எந்தவித பதற்றமும் இன்றி சிறப்பான ஓப்பனிங்கை பெற்றது. தொடக்க வீரர் கேப்டன் ரோஹித் சர்மா 50 பந்துகளில் 51 ரன்களை விளாசினார். இதன் பின்னர் வந்த விராட் கோலி அவர்கள் 11 ரன்களை எடுக்க மறுபுறம் சப்மன் கீழ் 53 பந்துகளில் 40 ரன்களை குவித்தார். இதனால் 20.1 ஓவர்களுக்கெல்லாம் 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 111 ரன்களை எடுத்து வெற்றி கண்டது. இந்த போட்டியில் சிறப்பாக பந்து வீசிய முகமது சமி அவர்கள் 3 விக்கெட்டுகளும், ஹர்திக் மாண்டியா மற்றும் வாஷிங்டன் சுந்தர் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். இந்த வெற்றியின் மூலம் 3 போட்டிகள் கொண்ட தொடரை 2-0 என்ற கணக்கில் இந்தியா கைப்பற்றியது. அடுத்த போட்டியானது இந்தூரில் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டு உள்ளது. அதே போல இந்த போட்டி முடிந்ததும் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஜ் நேரத்தில் பேசிய நியூசிலாந்து கேப்டன் டாம் லாதம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா, நாங்கள் முதல் போட்டியிலேயே படுதோல்வி அடைய வேண்டியதுதான். பிரேஸ்வெல் அதிரடியால் காப்பாற்றப்பட்டோம். இரண்டாவது போட்டியே மிக மிக மோசமாக தோல்வியடைந்து விட்டோம். இதனால் இனிமேலும் 3வது போட்டி விளையாடுவதற்கு எங்களது வீரர்கள் மனதளவில் தயாராக இல்லை என்றும் ஒரு கேப்டனாக என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. 3வது போட்டியை நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்காமல் வேண்டா வெறுப்பாக அணுகுவதாக நேற்றைய தினம் நியூசிலாந்து கேப்டன் பேச்சு அமைந்தது தற்போது கிரிக்கெட் உலகை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. ஏனென்றால் இந்திய பவுலர்களின் மரண அடியால் நியூசிலாந்து பேட்டர்கள் கதி கலங்கி உள்ளனர்.